வணக்கம். கூகுளில் இதை நீங்கள் தேடினால் ஜெயிலுக்கு போக நேரிடும். இப்போதெல்லாம் எதை பற்றியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எல்லோரும் முதலில் செல்வது கூகுளுக்குத்தான். இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் தேடும் விஷயங்களை நொடிப்பொழுதில் கூகுள் கொண்டு வந்து உங்களிடம் சேர்த்துவிடும். சுருங்கச் சொன்னால் கூகுளில் இல்லாத தகவல்களே இல்லை எனலாம். தெருவின் முகவரி முதல் விண்வெளி ரகசியம் வரை என அனைத்து தகவல்களும் கூகுளில் இருக்கின்றன. ஆனால் இப்படிப்பட்ட கூகுளில் சில விஷயங்களை தேடுவதற்கு தடை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த விஷயங்களை நீங்கள் தேடும்போது சிறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தேடக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் ஆபாச படங்கள். கூகுளில் ஆபாச தலங்களை பார்ப்பவர்கள் ஏராளம். ஆனால் குழந்தைகளின் ஆபாசங்கள் தொடர்பான விஷயங்களை நீங்கள் ஒருபோதும் தேடக்கூடாது. ஏனெனில் இந்தியாவில் இது தொடர்பாக சட்டம் உள்ளது. போக்சோ சட்டம் 2012-14 கீழ் குழந்தைகளின் ஆபாசத்தை பார்ப்பது, உருவாக்குவது மற்றும் வைத்திருப்பது சட்டப்படி குற்றமாகும். இந்த விஷயத்தில் உங்கள் மீது அரசு சட்ட நடவடிக்கை எடுக்கவும் வாய்ப்புகள் உள்ளன. இதற்காக 5 முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படுவீர்கள். இரண்டாவதாக, வெடிகுண்டு தயாரிப்பது. வெடிகுண்டு தயாரிப்பது எப்படி என்று கூகுளில் தேடக்கூடாது. நீங்கள் இதை செய்தால் பாதுகாப்பு ஏஜென்சிகளின் ரேடாரில் உங்கள் கம்ப்யூட்டர் சென்றுவிடும். உங்களை தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தி தேவைப்பட்டால் உங்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. எனவே இதுபோன்ற தகவல்கள் ஒருபோதும் தேடாதீர்கள். மூன்றாவதாக, கருக்கலைப்பு. கருக்கலைப்பு என்று கூகுளில் தேடவே கூடாது. ஏனென்றால் இந்தியாவில் முறையான மருத்துவரின் அனுமதியின்றி கருக்கலைப்பு செய்தால் அது சட்ட விரோதமானது. கூகுளில் இது தொடர்பான தகவல்கள் இருந்தாலும் அந்த தகவல்கள் உங்களை சிக்கலுக்கு அழைத்து செல்லவும் வாய்ப்புகள் உள்ளன. பிறருக்கும் இந்த தகவலை தெரிவிப்பது நல்லது. வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.